நல்லா வருது இந்த மாலினா கொஞ்சம் இந்த மலையில சமைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மல்லிப்பூ நான் போடுறேன் வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் சீரிஸ் இன்னைக்கு மட்டன் கிரேவி நெய் சாதம் பண்ண போறோம் நெய் சாதத்துக்கு மட்டன் கிரேவிக்கு ரொம்ப இதா இருக்கும் நீ வாங்க मटन ग्रेवि पड़पे पड़े मोदी वो काय वे आयिल ऊतर आयिल वंगयम पड़पे वंगय ना पदक अच्छा वो तक पड़पो போன வாரம் வந்து மொத்தமல்ல சாப்பிட்டோம் ஆமா இந்த வாயில வந்து மொத்தமல்ல சமைக்கிறோம் ஆமா பாத்திரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு இது வந்து பூண்டு ஆ போடு பூண்டு பூண்டு வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துங்க கம்மில இது வந்து இஞ்சி வதங்கறது நல்ல வதங்கு மட்டன் நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிரணும் மட்டன் கிரேவி मसाल वरते पट सोब मल वर मिगाय चय ना उरी ना ऊती वनक अम्मी अरे मिस् पड़ो வேக லேட் ஆகும் அதனால இந்த தேங்காய் தட்டி நல்லா கழுவி இதுக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி மூடு அது மட்டனுக்கு நாட்டு கோழிக்கு மெயினா போடணும் கொஞ்சம் நல்லா பூ நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா சுவையா இருக்கும் மூடிடலாமா கட்டி மூடலாமா எடுத்து வா சிட்டு அதான் நெய் சாப்பாடு தாளிக்கிறேன் காத்துக்கு தீ நல்லா இடையா நினைச்சிட்டு இருந்தோம் நல்ல அருமையா அள்ளிக்கிட்டு இருக்கு தீ ஒரு 5 நிமிஷத்துல வெந்துறோம் டீ நல்லா அருமையா அடிச்சிட்டு இருக்குது மாலை மட்டும் வராம இருக்கணும் வானம் பூரா ஒரே மேகம் போட்டமா இருக்குது அடுத்து இரண்டாவது அடுப்பு பத்த வைக்க போறோம் மலையோட உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கோம் மொட்ட மாடியில கோடிக்குள்ள ஒளிஞ்சி இருக்குறோம் ஒளிஞ்சி இருக்கோம் வேற எதுமே இல்ல எல்லாம் பாத்துக்கு நல்லா அடங்கள தரத்து கோடிக்குள்ள கோடிக்குள்ள மலை அந்த மாதிரி கோடிக்குள்ள மலை கோடிக்குள்ள மலை கொண்ட கரைய மலை வந்தா நாங்க அதுல இருந்து இதெடுத்துக்காம நாங்க சீரியஸா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்க பாதி ஆடி செய்ய ஆரம்பிச்சாச்சு இதுக்கு அப்புறம் விட்டம்னா நல்லா இருக்காது பரவாயில்ல மலையிலே கொஞ்சம் நினைச்சிட்டு குக் மட்டும் அங்கே பாருங்க அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றான் அதனால கொடை வச்சு நாங்கள் போய் சமைச்சு முடிச்சா நினைக்கிறோம் அதுக்குள்ள நின்று நினைக்கிறோம் பார்க்கலாம் அதனால இதுக்கு எல்லாரும் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும் நினைக்கிறேன் மலையோட சமைக்கிறது நாங்க பாரிக சமைக்கிறது தான் வந்தோம் ஆனா மலையில சமைக்க நினைக்கவே இல்ல மலையில சமைச்சிட்டு இருக்கோம் ஆயில் ஊத்து போறோம் ஆயில் ஊத்தி முந்திரி முந்திரி பட்டை எல்லாம் நல்லா வாங்கி இருக்கு அத வெங்காயம் போடு மலை வரணும் எதிர்பார்க்கல மாடியில சமைக்கலாம் வந்தோம் மலை வந்துருச்சு மலையிலே கொடை வச்சு சமைக்கிறோம் மலையில சமைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா மலையில நடந்தாப்ல இருக்கு நல்லா சமைச்சாலும் இருக்குது இது ஒரு புது விதமான அனுபவம் அனுபவம் பட் இருந்தாலும் கொஞ்சம் தீ அணையாம பாத்துக்கணும் சாப்பாடுல வந்து தண்ணி விடாம பாத்துக்கணும்
என்ன சமைக்க கூட்டிருந்தா நீ மழை விளையாண்டிருக்கியா? சரி சரி நான் போற க்ளீன் பண்றேன். குளு 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 குளுன்னு இருக்கு. நான் எனக்கு பிடிக்காம இது குடிச்சிட்டு இருக்கேன். நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம நஞ்சால் பேர் சாப்பாடு நனைய கூடாது. என்னங்க நல்லா வெந்திருச்சு. பூண்டு போடுறேன். போடு போடு. போடு மாமா. போடு. கட்டி ஆடியில பிடிக்காம நல்லா கிண்டி விடுமா. இஞ்சி. அடுத்து என்ன போடுறேன்? இஞ்சி இஞ்சி. இஞ்சி போடு. டீ பண்ணர் சொல்லுதே. பாருங்க நல்லா வெந்திருச்சு. புதினா போடுறேன். மல்லி புதினா. ஓ கறி நல்லா பாரு கறி நல்லா வெந்திருச்சு. अम्मी अरे वंगयक मल वरमि இது கொஞ்சம் அரைச்ச மல்லிப்பொடி கொஞ்சம் போடுறங்க. எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா கொஞ்சம் மல்லி தூள் அத எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போடுங்க. இது முடிவீங்க. இது உப்பு போட்டறலாம். தண்ணி கொதிக்க உப்பு போட்டாச்சு. தேவையானால உப்பு போட்டுக்கணும். அரிசி வந்தா அரிசி கழுவி போட்டறலாம். பண்ணி போற அரிசி போடுறோம். பிரியாணி மாதிரி தான நைஸ் நைஸ் சாப்பாடு. பிரியாணி அரிசி தான் பண்றேன். சீரசம்பா அரிசி இருக்குல்ல அது 2 கிலோ வாங்கி இருக்கறேன். பிரியாணிக்கு வந்து மட்டன் சிக்கன் இதல போடுவோம். 2 கிலோக்கு இது நம்ம போடுறது இல்ல. 1 கிலோ ஒரு குண்ட அரிசினா 2 குண்ட தண்ணி. அத பாத்தத்துல அளந்து கொண்டு தண்ணிய அரிசி. அரிசி அளந்துட்டு அந்த அரிசி ஒரு குண்டா இருந்தா அதுக்கு 2 குண்ட தண்ணி நான் வச்சிருக்கேன். நான் மேக்கி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நைஸ் சாப்பாடு பண்ணி காளான் கிரேவி அப்புறம் காலிஃப்ளவர் குருமா இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அரிசி போட்டாச்சு. உப்பு போட்டு எல்லாம் போட்டா தண்ணி கொதிக்குது. அரிசி நல்லா கொஞ்சம் மூடி வச்சிரலாம். இது நல்லா வெந்திருச்சா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாப்போம். மலையில டேஸ்ட் பண்ணலாம். மலையில டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரங்கற எல்லாத்தையும் பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணலாம். வெந்து சொல்லாங்க. காரி நல்லா அருமையா வந்துச்சு. பஞ்சு மாதிரி இது. அது அருமையா காரி வந்துருச்சு ஐயா. அடி தண்ணி போற நீ உள்ள குடி. சாம்பார் போட்டுட்டு இந்த மலையோட ஒரு நல்ல ஒரு சுத்தி சொல்லலாம். பாரி பசியோட உட்கார்ந்து இருக்கானங்க. இந்த மாயினா கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கிரேவி அருமையா இருக்கு. அரிசி போட்டு பாருங்க. ஆப்பு ஆஃப் வெந்துருச்சு. 50 வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தம்பு போட்டு வச்சோம் அவ்வளவுதான். 50% வெந்துருச்சு. விக்ரம் வந்து கொஞ்சம் கடலை எடுத்து மேல எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம். தம்பு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மலையிலே தம் போடுறோம். கொடை காமிங்க கொடை காமிங்க நனைய கூடாது. காட்டுப்பா. நான் காமிக்கே. தொப்பு போட்டுக்கிங்க நீங்க. அதுக்கு இந்த நெய்சா போட டேஸ்ட் வந்து இந்த தம் போடுறதெல்லாம் இருக்குது. கரெக்ட்டா பக்குவமா வேகணும். நல்லா முடிக்குது. இந்த 10 நிமிஷத்துல எல்லாம் இறக்கிரலாம். மலை விடாம பெஞ்சிட்டே இருக்கு. அதனால இறக்கிட்டு போய் கீழ தான் உட்கார்ந்து சாப்பிடணும். மேல உட்கார்ந்து சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. நான் கீழ போய் கடைல பண்ணிக்கலாம். மூடி வச்சலாம்.
வீட்டுக்கு வீடு பக்கத்தில் மாடு வச்சுருக்குறாங்க, அவங்க வந்து பசுமாட்டு நெய் கொடுப்பாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நெய் சாப்பாடுக்கு நெய் இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய வீடியோ போடுவோம் பாருங்க. உங்களுக்கு என்ன இதை சொல்லுங்க, கமெண்ட்ல செய்யறோம். காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம். ஆமா, அந்த காலத்துல நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இப்படி வெயிலும் மழையும் பெஞ்சுனா காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்னா, காக்காக்கும் குருவிக்கு கல்யாணம்னு சொல்லுவோம். காக்காக்கும் நரிக்கும் போல நீங்க சொல்வீங்களா? 2K கிட்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது இப்படி தான் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இந்த மழை வந்து கம்மியாகற அப்படிங்க கண்ட காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம் சொல்றது. 80 கிட்ஸ் 80 அப்ப நீங்க 80 அப்பா. அம்மா எங்க அப்பா 80 கிட்ஸ் 80 ஆமா அப்பா. உங்களுக்கு பர்த்டே 80 18 90 63 நான் பர்த்டே டேட் 80 அப்பா 80ஸ். நீங்க 80 கிட்ஸ் ஹலோ அப்பா. மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சுவையா இருக்கு. இந்த மலையில மலையில செஞ்சதுனால ரொம்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம கொஞ்சம் ஹைதராபாத் வேணும் சொல்லுவோம்ல, ரைஸ் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளார வந்து மசாலா வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. வருது இப்ப எனக்கு சாப்பிட போகணும். நான் மட்டன் வந்து அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டேன். மட்டன் நல்லா இருந்துக்கா? அருமையா இருந்து மட்டன் பாஸ்பமா இருக்கு. எல்லாத்தையும் கழிக்க சொல்லு பாரு எப்படி இருக்கு. அண்ணா என்ன